இது வந்து நம்ம அந்த மிக்சர் எல்லாத்தையும் mix பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்தது. என்னென்ன போட்டேனா அதில் மைதா, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் கட் பண்ணி வச்சது, அதுக்கப்புறம் கேபேஜ், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் சால்ட்டு தேவைக்கானது, சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சத்தூள், இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவுண்ட் பண்ணி நம்ம எண்ணெயில் பொரித்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் டர்மரிக் பவுடர், ஆனியன் போட்டு ஆயில் ஊற்றிட்டு ஆனியன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அது கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னே டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் வந்து ஹாஃப் ஸ்பூன், எல்லாமே ஹாஃப் ஹாஃப் ஸ்பூன் தான், கரம் மசாலா ரொம்ப கம்மியாக, அதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஹாஃப் ஸ்பூன், அதுக்கப்புறம் கோரியஞ்சர் பவுடர் ஹாஃப் ஸ்பூன், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஊற்றுவோம்னா டொமேட்டோ சாஸ், வினீகர், அதுக்கப்புறம் சோய் சாஸ், எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் ஓகேவா. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஊற்றின பிறகு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பொரிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த இது பொரிச்சு வச்சுருக்கோம்ல, இதை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்மால் ஸ்மாலாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதை போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் கொஞ்சம் சாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணேன், அதனால் இந்த இது நிறைய இருந்தது, அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு சாஸ் நிறைய வேணும்னா நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். ஓகே.